இட ஒதுக்குன்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் ஜாதி ஒழியாது. இந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்டீனும் எம்மதமும் சம்மதம் தானே பழகினு இருக்கும். அப்புறம் எதுக்கு ஜாதி? அது எல்லா இடத்துலையும் கிடையாது. சில இடத்துல வந்து பஞ்சாயத்தில் அது மாதிரி பிரச்சனைலாம் நடக்கும். அவங்களுக்கு ஆகாத ஆளுங்க யாரும் தான் அது மாதிரி ஒரு காரணம் காட்டி இவங்க மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ எல்லாருமே மதம் இனம் எல்லாத்துலேயும் ஒற்றுப்பட்டு தான் போகிறோம். இவங்க அரசியலோட ஆதாயத்துக்கோசரம் எல்லாமே பிரித்து பேசுகிறாங்க. ஸ்கூலில் வந்து ஜாதி கேட்காம ஸ்கூலில் சேர்க்கணும், அந்த மாதிரி ஒரு சட்டத்திட்டம் வந்ததுன்னா ஜாதி ஒழிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய இதில் வந்து நாங்களே பார்த்துருக்கோம். சின்ன சின்ன கிராமம் அதெல்லாம் ஒரு சில இடத்துல அப்படியெல்லாம் இருக்குது. இந்த கிளாஸில் கொடுக்குறது அது மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் மாறணும். இதுதான் தவறான செயல். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் பக்கத்தில் பாஞ்சாங்குளங்கிற கிராமத்தில் சிறுவர்கள் வந்து கடைக்கு போகிறாங்க தின்பண்டம் வாங்கணும், பொருட்கள் வாங்கணும்னு. அப்போ அந்த கடைக்காரர் வந்து பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் பொருள் கொடுக்கக்கூடாதுப்பா, நீங்கள்லாம் இங்கே நடமாடவே கூடாது அப்படின்னு ஊரில் கட்டுப்பாடு விதிச்சிருக்கிறாங்க. இது உங்களுக்கு தெரியாதா, எல்லாம் வராதிங்கன்னு சொல்லி துரத்தி விட்டுருக்கிறாரு. இது தொடர்பாக வந்து கடைக்காரரையும் ஊர் நாட்டாமையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இன்னமும் சாதிங்கிறது மேலோங்கி தான் இருக்கா? இதை கலையணும்னா அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும்? அரசு நடவடிக்கைனா இது மாதிரி பிரச்சனை வந்து பண்ணக்கூடாது. ஆனால் முதல் அது மாதிரி சொன்னதே முதல் தப்பு. அது குழந்தைங்க தானே, குழந்தைங்க வந்து அது மாதிரி சொல்லக்கூடாது. அது எல்லா இடத்துலையும் கிடையாது. சில இடத்துல வந்து பஞ்சாயத்தில் அது மாதிரி பிரச்சனைலாம் நடக்கும். அவங்களுக்கு ஆகாத ஆளுங்க யாரும் தான் அது மாதிரி ஒரு காரணம் காட்டி இவங்க மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க. அது அவங்க மேலே கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். பெரியார் பிறந்தநாள்னு முன்தானியத்தை கொண்டாடுறோம். பெரியார் பிறந்தநாள் அன்னைக்கு இந்த விஷயம் நடந்திருக்குது, அது கண்டிக்கத்தக்கது தான். அது கண்டிப்பாக இன்னும் ஜாதியின் பிடியில் தான் இருக்குது. ஏன்னா அவங்களுடைய அரசியலோடைய ஆதாயத்துக்கோசரம் ஜாதியை பார்த்து தான் எல்லாம் செய்கிறாங்க. எப்பொழுதுமே வந்து எப்பயுமே நம்ம ஜாதி மனுஷன் உணரும் போதெல்லாம் கடவுள் வந்து ஒரு சத்திய ரூபமாக எடுத்துகிட்டு இருக்காரு. ஒரு சுனாமியோ ஒரு பூகம்பமோ அப்படி வரும்போது தான் ஜாதியும் தெரியாது, அவன் பணக்காரனும் தெரியாது, தாழ்ந்தவனும் தெரியாது, ஏழைனும் தெரியாது. ஏன்னா ஒருவேளை சோத்துக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் வந்திருக்கோம், எவ்வளோ செஞ்சுருக்கோம், என்னத்தை சாதிச்சிட்டாங்க இவங்க ஜாதியை பற்றி பேசுகிறாங்கன்னு தெரியல. ஆனால் ஜாதின்னு வந்து பேசக்கூடிய இதில் வந்து இப்போ ஜென்ரேஷன் இல்லை. இப்போ எல்லாருமே மதம் இனம் எல்லாத்துலேயும் ஒற்றுப்பட்டு தான் போகிறோம். இவங்க அரசியலோட ஆதாயத்துக்கோசரம் எல்லாமே பிரித்து பேசுகிறாங்க. அவர் எந்த கலியுகத்தில் இருக்கிறான்னு தெரியல. ஆக்சுவலாக இப்போ ஜாதி மதம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. அது சின்ன பசங்கள்கிட்ட அதை சொல்லவே கூடாது முதல்ல. அது பெரிய தப்பு தான். அது அதுக்கான இது காவல்துறை கண்டிப்பாக நடவடிக்கை இருக்கும். இது அரசியல் இருக்க வரைக்கும் இது வந்து மாறவே மாறாது. ஆரம்பத்தில் ஸ்கூலில் வந்து ஜாதி கேட்காம ஸ்கூலில் சேர்க்கணும், அந்த மாதிரி ஒரு சட்டத்திட்டம் வந்ததுன்னா ஜாதி ஒழிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா ஒழியவே ஒழியாது. இதுதான் வந்து என்னோடய கருத்து. இருக்குது, ஆனால் எல்லா இதுலேயும் கிடையாது. குறிப்பிட்ட இடத்துல வந்து இப்போ சென்னையை பொறுத்தவரையும் சென்னையிலலாம் இல்லை, இந்த மாதிரி முக்கியமான மாநகராட்சி இந்த இடத்துலலாம் இல்லை, இந்த ஊராட்சி கிராமத்து சைடு இந்த மாதிரி இடத்துலலாம் இன்னும் இந்த அவல நிலை நடந்துட்டு தான் இருக்குது. இதை கலையணும்னா அரசு என்ன பண்ணணும்? அரசு என்ன பண்ணணும்னா நடவடிக்கை எடுக்கணும். இது இந்த இப்போ இவங்களை அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, இவங்களை அரெஸ்ட் பண்ணால் தக்க தண்டனை கொடுக்கணும். தண்டனை கடுமையானால் தான் இது மாதிரி தப்புகள் வந்து நடக்காது. ஒரு சில இடத்துல அப்படி தான் இருக்குது இன்னும் கூட கிராமத்தில். அதெல்லாம் அதெல்லாம் மாறணும் கொஞ்சம், அப்போ தான் இன்னும் அதெல்லாம் சரியாகும். நிறைய இதெல்லாம் வந்து நாங்களே பார்த்துருக்கோம். சின்ன சின்ன கிராமம் அதெல்லாம் ஒரு சில இடத்துல அப்படியெல்லாம் இருக்குது. இன்னும் இந்த கிளாஸில் கொடுக்குறது அது மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் மாறணும். சென்னையில் எல்லாம் ஒன்றா அது மாதிரி தெரியல, அது மாதிரி கிராமத்துலேயும் மாறினா நல்லாயிருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜாதி இல்லாமல் எதுவும் கிடையாதுங்க. பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு இடஒதுக்கீடுன்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் அதுக்காக எல்லா கட்சியும் போராடும், எல்லா அரசியல் கட்சியும் போராடும். அது மறைமுகமான ஒரு இது தான். அது இருக்க வரைக்கும் ஜாதியை ஒழியாது. ஒரு பக்கம் இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடுன்றது வரவேற்கத்தக்க விஷயம், ஆனால் அது இருக்க வரைக்கும் ஜாதி ஒழியவே ஒழியாது. அது இருந்தால் எப்படி ஜாதி ஒழியும்? கீழே இருந்தால் ஜாதி வச்சு தானே அந்த பிற்படுத்தப்பட்டவர் மேம்பட்டவர் எல்லாம் சொல்கிறாங்க. இடஒதுக்குன்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் ஜாதி ஒழியாது. இது எல்லா அரசியல்காரங்களுக்கும் தெரியும். ஆனால் வந்து ஒரு 70 வருஷமாக தான் இருக்குது. அதுக்கு முன்பாக ஜாதியை இல்லைன்னு சொல்கிறீங்களா? அதுக்கு தீண்டாமை, அதுக்கு முன்னாடிலாம் இருந்தது, தீண்டாமலாம் இருந்தது இல்லாமல் சொல்ல இல்லை. காலகட்டத்தில் அது ரிசர்வேஷன் ஒன்றும் இல்லை, ஆனால் அவர் தீண்டாமைக்குள்ள உள்ளானார். அம்பேத்கர் வந்து உலகமே போற்ற வேண்டிய தலைவருங்க. அவர் தான் பாவம், அவர் ஒரு கூண்டுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க இந்த தமிழ்நாட்டில். அந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயம் எங்கேயுமே நடக்கலையே. அம்பேத்கர் வெளில எங்கன்னா போய் பாருங்க, கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சிருக்காங்களான்னு. தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஊருக்கு ஊர் கொடிக்கம்பம் ஒரு கூண்டு, ரெண்டு கூண்டு இருக்கும். அது இது கேட்கறதுக்கு கூச்சமாக இல்லையா, அசிங்கமாக இல்லையா? ஏன் கூண்டுக்குள்ளே அடைக்கிறாங்க முதல்ல அம்பேத்கரை? அங்கேயே நிற்க அங்கேயே வந்துடும் ஜாதின்றது ஒன்று வந்துடும். இந்த கவர்மெண்ட் இருக்குல்ல, ரொம்ப நல்ல கவர்மெண்ட் சொல்கிறாங்கல்ல, கூண்டை எடுங்க, திறந்து விடுங்க அம்பேத்கரை, ஏன் விட மாட்டானுங்க? இல்லை கண்டிப்பாக கிடையாது. இது ஒன்று உத்தரப்பிரதேசம் கிடையாது, இது தமிழ்நாடு.
இது வந்து கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் தென் மாவட்டங்களில் இன்னும் கொஞ்சம் அதோடய தாக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நான் வர எதிர்காலத்தில் ஃபியூச்சரில் குறையும். இன்னும் எதிர்காலத்தில்ண்ணா இன்னும் ஒரு ஜென்ரேஷன் ஆகணும். ஏன்னா இன்னும் ஒரு மடமையர்கள்லாம் அங்கே அப்படிலாம் இருக்காங்க. அதாவது கல்வியறிவு இருந்து அதை வந்து இன்னும் இந்த ஜாதி மேலே இன்னும் வெறியானவங்க அப்படி தான் இருக்காங்க. இன்னும் என்னோடய ஜென்ரேஷன் முடிஞ்சு என்னோட பையன் செஞ்ச ஜென்ரேஷன்லாம் அதெல்லாம் வரும். ஏன்னா நானும் இப்போ என்னோடய பையனுக்கு வந்து அஞ்சாவது படிக்கிறாரு. ஜாதி மில்லடா மதமும் கிடையாறா சாமியும் கிடையாறா ஒன்றும் கிடையாறா அப்படின்னு சொல்லி அதை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால் வந்து இன்னும் அங்கிட்டு இருக்கவங்க சவுத்தில் இருக்கவங்க கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இப்படிலாம் இப்போ இதே மாதிரி இருந்துச்சுன்னா வந்து கிட்டத்தட்ட நம்ம ஊபியில் இருக்கமா தமிழ்நாட்டில் இருக்கமா இப்போ பெரியார் வாழ்ந்தாக்கும் அம்பேத்கர் வாழ்ந்தாக்கும் இவங்கெல்லாம் அர்த்தமே இல்லாத மாதிரி போயிடும். பெரியார் பிறந்தநாள் அன்றைக்கி இப்படி ஒரு சம்பவம் அது மனசுக்கு மேல வேதனையான ஒரு விஷயம். இது வந்து ரொம்ப ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அந்த ஊரில் இருக்கவங்கள ஃபஸ்ட்டு அவங்கள தான் இந்த நான் ஊரை விட்டு தெளிக்கணும்னு கேட்டேன். அந்த ஊரில் இருக்கவங்களாம் நாடு கடத்திடணும் பேசாமல் அந்த மாதிரி ஆளெல்லாம் வந்து உத்தரப்பிரதேச தள்ளி விட்டுருணும். இல்லாட்டி வேறு நாட்டு எங்கிட்ட போயிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு சிறு குழந்தைகிட்ட வந்து இப்போ அவங்க மனசில் வந்து ஒரு நஞ்சை விதைக்கிற மாதிரி இப்போ அந்த அந்த குழந்தைகிட்டே அந்த வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா அந்த அவர் அந்த கடைக்கார பையனை எப்படி வளர்த்துருப்பார் எப்படி வளர்ப்பார் டே இவங்கெல்லாம் கில்ஜாதி பையன்டா அப்படி நீ பேசக்கூடாது வைக்கக்கூடாது சொல்லி அந்த குழந்தைகள் மனசுலேயும் வந்து ஆழமாக பதிய வைக்கிற மாதிரி நடந்துக்கிருப்பார் கண்டிப்பாக. இதுமாரி அவரெல்லாம் வந்து ஜாமீன்லேயே வர முடியாத அளவுக்கு அந்த அவர் அந்த கடைக்கார இன்ஜரி அந்த கடை சார்ந்த அந்த ஊர்க்காரங்க தள்ளி வச்ச அந்த ஊர்க்காரவங்க எல்லா பேருமே ஜாமீனில் வர முடியாத அளவுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும்னு என்னோட ஆசை தமிழக அரசுக்கு. ஆமாம், இந்த ஜாதி மதம் ஸ்கூலுக்கு போனால் கூட ஜாதி தான் கேட்குறாங்க. ஒரு ஸ்கூலுக்கு போனால் ஜாதி சர்டிஃபிகேட் இருக்கா? ஜாதி சர்டிஃபிகேட்டு ஜாதியே இல்லைங்கிறாங்க. ஆனால் ஜாதி சர்டிஃபிகேட் கேட்குறாரு. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சின்ன பசங்கிட்ட இப்படி கேட்டது சின்ன பசங்கிட்ட இப்படி கேட்டது என்ன எந்த விஷயத்தை நான் பார்க்குறது? அது ஜாதி கட்டுப்பாடுனா குழந்தைங்களுக்கு தெரியுமா? அதனால் ஜாதி கட்டுப்பாடு இல்லைனாலும் கூட இந்த குழந்தைங்களுக்கு தீனி கொடுக்கறதுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்போ பணக்கார பசங்களுக்கு மட்டும் தின்பண்டம் கொடுங்க, ஏழை எளிய மக்கள் நான் என்ன மாதிரி பசங்களுக்கு என்ன மாதிரி என் பையன் ஏழை எளிய மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களுக்கு ஏன் தின்பண்டம் கொடுக்கக்கூடாதுன்னு தான் நான் கேட்குறோம். நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சாதியை பார்த்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜாதி கேட்காதே, ஜாதி பார்க்காதே, ஜாதி சொல்லாதே என்ற இனத்தில் சேர்ந்தவன் நான் இல்லை ஒட்டுமொத்த ஆளுங்க. ஓகே, இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நடந்த விஷயத்தை நான் வந்து நேரில் நான் பார்க்கல, நியூஸில் தான் பார்த்தேன். இந்த மக்கள் குரலாக நீங்கள் கேள்வி கேட்டதுனால நான் சொல்கிறேன். உங்கள் மனநிலை அப்போ எப்படி இருந்தது? என் மனநிலை வந்து இப்போ நீங்கள் கேள்வி கேட்டதே என் மனநிலை ரொம்ப மோசமான நிலையாக இருக்குது. ஏன்னா ஜாதி மதம் இதெல்லாம் தேவை கிடையாது. இன்றைக்கி இதோ நண்பர் இருக்கார், இந்த நண்பர் இருக்கிறார், இந்த நண்பர் இருக்கிறார், எல்லாம் ஜாதி மதம் பார்த்தா பேசுகிறோம் பழகிறோம் கிடையாது. இந்துவாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் கிறிஸ்டீனும் எம்மதமும் சம்மதம் தானே பழகின்னு இருக்கோம். அப்போ எதுக்கு ஜாதி? பணக்கார பசங்களுக்கும் ஏழை பசங்களுக்கும் கொடுக்குறது தின்பண்டங்கள் வாங்குறதுன்னா ஒரே மாதிரியாக இருக்கணும். அதனால் நான் வன்மையாக கண்டிக்கிறேன்னு சொல்லலை, இதை தயவு செய்து ஏற்றுக்கணும். இதுதான் தவறான செயல். ஓகே, எல்லாரும் ஒரே மாதிரி சொல்ல முடியாதுல்ல. இன்னும் திருந்த வேண்டிய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க, திருந்தணும். எல்லாரும் மக்கள் சமுதாயத்தில் எல்லாம் ஒன்று தான். ஜாதின்றது எல்லாத்துலேயும் வந்து இருக்கக்கூடாது. என்ன போனாலும் என்ன ஜாதின்றது தான் வருது, அது தப்பு தான். கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அவன் மனசுக்குள்ளே 1000 தான் வெளியே காமிக்கலாமா? அவன் அதான் சின்ன பசங்க பெரியவங்களில் யார்கிட்ட அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அது என்ற அந்த சமுதாயத்தை அது இருக்கக்கூடாது. அது இன்னமும் பார்த்தீங்கன்னா சிட்டி சைடில் அவ்வளோவா பார்த்த மாதிரி இல்லை, ஒரு சில அந்த ஊர் சைடில் இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் மாற்றம் தேவைப்படுது அவங்களுக்கெல்லாம், கொஞ்சம் விழிப்புணர்வு கொஞ்சம் தேவை. அதாவது சொன்ன மாதிரி அந்த பசங்களுக்கு கூட அது என்னன்னே தெரியல. அந்த கட்டை போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அது கீழே ஒரு கமெண்ட் போட்டிருந்தார். அந்த பசங்களுக்கு அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது. நம்ம தான் வந்து அவங்க மேலே திணிக்கிற மாதிரி ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அவங்களாம் மாறணும். ஏன்னா எதிர்கால சமுதாயம் வந்து இந்த மாதிரி போச்சுன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டம். அரசு என்ன பண்ணணும்? இதில் வந்து ரெண்டு பேர்த்த அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இது போல் இனி நடக்கக்கூடாதுன்னு அரசு என்ன பண்ணணும்? அரசு தரப்பில் பார்த்தீங்கன்னா அது சின்ன பசங்க அவங்க கல்வியிலேருந்தே அதை கொண்டு வரணும் அரசு தரப்பில். அதனால் அதை வச்சு அவங்க பண்ணலாம். ஸ்கூல்லேருந்தே அந்த இந்த மாதிரி சாதி எதுவுமே கிடையாது, எல்லோரும் சமம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ப்ளஸ் பேரண்ட்ஸ் மீட்டிங்னு ஒன்று அரசு இல்லை, அரசு ஸ்கூலில் அதை வைக்கணும் கண்டிப்பாக. அதை பற்றி அவங்க பேரண்ட்ஸ்கிட்டையும் சொல்லணும். இன்னும் முழுசாக சொல்ல முடியாது. நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் அந்த சாதி பிரிவினெல்லாம் அந்த அளவுக்குலாம் இல்லை. அவுட் ஆஃப் சிட்டியில் தான் இன்னமும் அந்த ஜாதி, நீ இந்த ஜாதி நான் இந்த ஜாதி அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் என்ன கேட்டால்
எல்லாருமே ஒரு ஜாதின்னு தான் சொல்லுவேன். அது காமனாக எல்லாரும் சொல்கிற விஷயத்தை தான் நானும் சொல்கிறேன். மனுஷ ஜாதி இதில் என்ன இருக்குது, அவன் இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், சாப்பாடு சாப்பிட்றோம், சர்வரை வந்து நின்னா ஜாதிகாரன் கேட்டால் நம்ம சாப்பாடு ஆர்டர் பண்ணுறோம். இந்த சமைக்கிறவனை போய் என்ன ஜாதின்னு கேட்குறோமா? ஸோ என்ன கேட்டாக்கா இது ஒரு தவறான விஷயந்தான். அவங்க ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணதில் உண்மையாகவே இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் பொதுமக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும்.